ஹலோ கண்டென்ட் சேனல் பீப்புள், நம்மள ஆக்டர் மாரிமுத்தண்ணன் இப்போ வந்து இறந்துட்டாரு ஒரு 3 டேஸ் முன்னாடி அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் பற்றிய நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அவர் கூட நடித்த சகோதரர்கள், நிறைய கோ ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ் அவரை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் கூட அவர் இந்த லெவலில் பழகியிருக்காரு, எனக்கு ஒரு நல்ல அப்பா மாதிரி எனக்கு இந்த லெவலில் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன்னா அது அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட மாரிமுத்தண்ணனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு சில ஸ்டேட்மெண்ட்கள் சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்டர் மாரிமுத்தானா அவங்க ஃபேமிலி கிட்டேருந்து ஒரு சில விஷயங்களை சர்ப்ரைஸாக மறைச்சிருக்காராம். அது தெரியாமே இப்போ வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது அது எல்லாருக்குமே ரொம்பவே டிப்ரெஷனான ஸ்டேட்டில் இருக்குது. அது என்ன ஏது அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன், வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்டர் மாரிமுத்தண்ணா அவங்க ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து செப்டம்பர் 2 தான் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்றது ஒன்று போயிருக்கு. அவங்க ஒய்ஃப்காக அவர் வந்து பட்டு புடவையை வந்து பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பீரோக்குள்ளே வச்சுருந்துருக்கிறாராம். பட் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டு புடவையை அவர் வந்து சர்ப்ரைஸாக வச்சுருந்துருக்கிறாராம். அதுக்கப்புறமே வந்து அந்த வெட்டிங் ஆனிவர்சரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து இறந்துருக்காரு. பட் இருந்தாலும் கூட அந்த பரிசு அவரால் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டே கொடுக்க முடியாமல் தான் வந்து இருந்திருக்கு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ரொம்பவே பிஸியான ஷெடியூலில் மாட்டியிருந்திருக்கிறாரு. அவர் இறக்கும் போதே சொல்லியிருந்தாங்க, அவர் ரொம்பவே கரண்ட்டாக வந்து 1 வீக்காக ஒரு ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூலில் இருந்தார். எதிர்நீச்சல், அது மட்டும் இல்லாமல் ரியாலிட்டி ஷோஸ், ஒரு சில படங்கள், இப்போ தான் ஜெயிலர்லேருந்து வெளியே வந்திருந்தார் படம்லாம் முடிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள் அவர் கமிட் ஆகிட்டு இருந்தார். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்ததுனால அவரால் அந்த பரிசை அப்படின்றத அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்க முடியாமே போயிட்டு இருந்துக்கிறான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க இறந்துட்டாங்க வீட்டில் அப்படின்னா அவங்க வீட்டையே ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அவங்க ரூம், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபுல் ஏரியாவுமே வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் மொத்தமே நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட பீரோவில் ஒரு பட்டு புடவையை வந்து அவர் வந்து வச்சுட்டு இருந்துக்கிறது ஒரு அட்டை பாக்ஸோட பார்த்துருக்காங்க. அதை பார்த்து என்ன இது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது ஒரு புது பட்டு புடவைகள் இருந்திருக்கு. அவங்களா அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவர் வாங்கி வச்சிருக்காரு பரிசாக கொடுக்கறதுக்கு. ஆனால் இப்போ அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோன்னே ரொம்ப மறுபடியும் வந்து மனம் உடஞ்சி கதறி அழ ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியா ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின் தான் சொல்லணும். ரொம்பவே அவங்க ஒய்ஃப்காகவும் ரொம்பவே அவங்க பசங்களுக்காகவும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து கட்டி வச்சுருக்காரு. எல்லாமே நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்காரு. சர்ப்ரைஸாக எடுத்து வச்ச அந்த புடவையை கூட அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுக்க முடியாத லெவலில் ரொம்பவே பிஸியாக ஒர்க்கிங்காக இருந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க ஃபேமிலி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முழுக்க அவரோட முழு உழைப்பையும் போட்டிருந்த நம்மளை மாரிமுத்தண்ணன் தவறுதலாக இப்போ மாரடைப்பால் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரோட கரியர்லாம் ரொம்பவே பீக் டைமில் இருக்கும் போது இறந்துட்டுருக்காரு. இந்த லெவலில் இருந்து அவர் அடுத்த ஸ்டேஜ் கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகிட்டு இருப்பார். அதுக்குள்ளே அவர் இறந்துட்டார் என்னும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். கைஸ், இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.